வணக்க மக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோ எதிர்ப்பு பார்க்க போகிறோம்னா நான் வந்துட்டு சின்னதாக இருந்தேன் இதை பண்ணி அதை பண்ணி மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண லெவலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வந்த ஒரு கெத்தான ஹீரோயின்னு அண்டு இவங்க ஸ்மைலுக்காக தான் இந்த வீடியோவே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிரித்தா செம்ம ஸ்பாட்டாக இருப்பாங்க அண்ட் இவங்க சிரித்த சிரிப்புக்காடாக ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிடையாது இவங்க நடித்த நடிப்புக்காக தான் இந்த வீடியோ அப்படி என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க எப்படி இப்படிலாம் அவங்க மேலே வந்தாங்க அப்படிங்கிறத இவங்க நடித்த படங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து எம்டிவி அவார்ட்ஸ் நிறையாவது வாங்கி தள்ளியிருக்காங்க இவ்வளோ முட்டு கொடுக்குற ஹீரோயின் வேறு யாரும் கிடையாது நம்ம அழிச்சியாக சில்வர் ஸ்டோன் தான் ஸோ இவங்களோட சேர்ந்த அஞ்சு படங்கள் தான் நான் லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோ கோப்பலாம் நம்மளோட லிஸ்டில் அஞ்சாதார்த்த பிடிச்சிருக்குது தி பேபி சிட்டர் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வந்த இந்த படத்தை வந்துட்டு த்ரிலர் டிராமா ஃபிலிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா இந்த பொண்ணு வந்துட்டு ஹாரி டக்கர் மற்றும் டோலி டக்கர் ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைகளை வந்து பார்த்துக்கிறதுக்காக பேபி சிட்டராக ஹையர் பண்ணப்படுறாங்க இப்போ வீட்டில் வந்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிற சமயத்தில் வந்துட்டு டக்கர்ஸ் ரெண்டு பேரும் வந்து பார்ட்டிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த சமயத்தில் நம்ம ஹாரி டக்கருக்கே வந்துட்டு இந்த பிள்ளை மேலே வந்துட்டு ஒரு கஜமஜா இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு ஆசை இருக்குது இதே சமயத்தில் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஜாக் அப்படின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இது அல்லாது மார்க் அப்படின்னு இன்னொரு பையன் இருப்பான் அவன் வந்துட்டு இந்த பிள்ளை மேலே வந்து ஒரு ஆசையாக இருப்பான் மீன்ஸ் இந்த இவளுக்கு பிடிக்காது பட் இவன் வந்துட்டு அவன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருப்பான் ஸோ வந்து இவங்க இந்த டக்கர்ஸ் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இந்த டக்கர் வீட்டில் வந்து இப்போ இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த சமயத்தில் வந்துட்டு இவ வீட்டில் இருக்கிறப்போ இவ்வளோ வந்துட்டு அவங்க ஸ்பை பண்ணுவாங்கங்க ஸோ வந்து இந்த கதை எதை நோக்கி நகருது ஏன் அந்த படம் வந்துட்டு த்ரில்லர் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக அது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபோர்த் ப்ரைஸ் பிடிச்சிருக்குது ட்ரூ கிரைம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு திரிலர் மிஸ்டேக்ஷமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரின்னு ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு இருக்கா இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற பொண்ணுங்க இந்த பொண்ணு வந்துட்டு ஏன் அப்படி ஆசைப்பட்றான்னா இவங்க அப்பா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு போலீஸ்மனாக இருந்திருப்பார் ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுவா தானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி தான் தன்னை மனசில் நினச்சி வச்சிருக்கா இந்த சமயத்தில் வந்துட்டு ட்ரூ கிரைம் அப்படிங்கிற ஒரு மேகசினை வந்து படிச்சுக்கிட்டும் இருப்பா இதே சமயத்தில் இவ கிளாஸ் ரூமில் வந்துட்டு படிக்கிற ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருப்பாள் அந்த கேஸை வந்துட்டு அன்சால்வ்டாகவே இருக்கும் இது விஷயமா வந்துட்டு இவ லோக்கல் போலீஸை வந்துட்டு பில் நன் அப்படின்னு ஒருத்தர் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கவர்கிட்ட போயிட்டு இந்த மேற்கொண்டு இந்த கேஸை டீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுவா அண்டு இதே சமயத்தில் வந்து இவரோட கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் அவரையும் போய் சந்திக்க போவா அவர் வந்துட்டு கேடக்டாக இருப்பார் அவர் பேர் வந்துட்டு கெவின் டில்லியன் இந்த கெவின் டிலியனை சந்திக்கிறார்ல சந்தித்த உடனே வந்துட்டு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு அப்படியே காதல் பறக்குது அப்படியே லவ்ஸாக மாதிரி கொஞ்ச நாள் சுத்திகிர்னு இருப்பாங்க பட் விஷயம் என்னன்னா இவங்க எல்லோரும் மீட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாள்ல இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து ஒரு பெரிய காத்துக்கிட்டு காத்துக்கிட்ருக்கு அப்படிங்கிறது ஸோ அது என்ன ட்விஸ்ட்டு அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அடுத்து தான் நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கு எக்ஸஸ் பேகேஜ் நைன்டீன் நைன்ட்டி செவன் வந்த படத்தை வந்துட்டு ஒரு கிரைம் ரொமான்ஸ் ஃபில்மாக இருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எலின் ஒரு பொண்ணு இருப்பா இந்த பொண்ணு வந்துட்டு தன்னைத்தானே கிட்னாப் பண்ணிட்டு மீன் தன் யாரை கடத்திக்கிட்ட மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயத்த வந்து தன்னோட கிட்ட சொல்லுவாள் இதுக்காகனா தன்னோட அப்பாவோடைய அட்டென்ஷனை இருக்கிறதுக்காக இந்த சமயத்தில் என்ன ஆகுனா இவன் வந்துட்டு தன் தானே ஒரு கார் டிக்கி இருக்கு அதில் வந்து லாக் பண்ணிக்குவாங்க இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா தன்னை தனியாக வந்து டைப் பண்ணிக்கிட்டு காரோடைய ட்ரங்க் புட்டிக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்குவாங்க விஷயம் என்னென்னா இவன் வந்துட்டு அந்த ட்ரங்கு புட்டிக்குள்ளே ஒழிஞ்ச நேரம் ஒரு திருட்டு பையன் வந்துட்டு அந்த காரை திருட்டு போயிடுவான் ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக போகக்கூடிய கதைங்க அது உங்களுக்கு ஒன்லைன் தெரியுது இல்லை ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி மாட்டிக்கின்னா ஒருத்தர் இவரை காப்பாற்றணுன்னு கருத்து அந்த கதையே ஆயிடுச்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நல்லாயிருக்கும் படம் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அடுத்தது நம்மளோட ரிஸ்கில் செகண்ட் ப்ரைஸை பிடிச்சிருக்கு த கிரஷ் நைன்டீன் நைன்டி த்ரீல வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃப்ரீம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக் எலியட் அப்படின்னு ஒரு அழகான ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எழுதுறதும் அழகாக இருக்கும் ஆளாக அழகாக இருப்பப்பில்ல இந்த நேரம் பார்த்து இவர் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாறுறாரு எதுக்காகனா ஒரு மேகசின் ஜாப்புக்காக அவர் ஊர் மாறி இருக்காருங்க இந்த சமயத்தில் வாடகைக்கு ஒரு வீடு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித்து குடும்பத்தை சேர்ந்தவங்களோட ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்ல வந்துட்டு வாடகைக்கு பிடிப்பாரு இந்த சமயத்தில் ஒரு பதினாலு வயசு பொண்ணு இருக்கும் அந்த பதினாலு வயசு பொண்ணு வந்துட்டு வேலை ஆசைப்படும் பட் வந்து நிக்குக்கு வந்து இந்த பிள்ளை மேலே ஜென்ரலாக பாசம் இருக்குமே தவிர மற்றபடி எந்த அப்சஷஷனும் அந்த பொண்ணு மேலே இருக்காது பட் அந்த பிள்ளைக்கு அந்த நிக்கு மேலே பயங்கரமாக இருக்கும் நிக்குக்கு வந்து அவள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபரை வந்து பிடிச்சிருக்கும் அவளைதான் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் இதெல்லாம் தெரியும் வந்து கூட அந்த வீட்டில் இருக்கிற அந்த பதினாலு வயசு பொண்ணு சொன்னால் ஆட்ரியன் அந்த பொண்ணு வந்துட்டு இவனை விடாது திரும்ப திரும்ப வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தூரம் ட்ரை பண்ணும்போது இவன் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் முடிஞ்சளவுக்கு ஒதுங்கி போயிட்டே இருப்பான் பட் இவளோட ஆசை வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் வந்துட்டு இவளை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இவன் லவ் பண்ணுற பிள்ளையாக இருக்கட்டும் எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண ஆரமிச்சிருவா இவன் ப்ராப்பர்ட்டிலாம் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவா ஸோ வந்து ஒரு பத்தை மாதிரி மாற ஆரமிச்சிடுவான்னு வச்சுங்களேன் நம்ம நிற்க கிடைக்காத காரணத்தினால ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்தில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதான் படத்தோர்த்திருக்கிறது இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து செவன் பாயிண்ட் த்ரீ அடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்கிறது க்ளூலெஸ் நைன்டீன் நைன்ட்டி வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபுல்லி எடுத்துருக்காங்க செருன்னு ஒரு அழகான பணக்கார பொண்ணு போனிருப்பா இவ வந்துட்டு அந்த டைமிங்கில் தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பா ஸோ வந்துட்டு ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை எப்படி அடாப்ட் பண்ணி வாழ்றது அப்படின்றத வந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் கற்றுக்கிட்டு இதே சமயத்தில் வந்துட்டு கிளாஸ் ரூமில் ரிலேட்டட் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை அந்த ஏஜில் பண்ணுற ஃபன்னாக இருக்கட்டும் இதைத் தொடர்ந்து அவங்க ஸ்கூல் லைஃப் வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு இதே சமயத்தில் வந்துட்டு இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸும் இவங்க கூட சேர்ந்து நிறையா பாப்புலர் ஆகிறாங்க அண்டு இதோடு நிற்காமல் இவன் வந்துட்டு தன்னுடைய காதல் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது மீன்ஸ் அப்போ தானே ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃப்ளரிஷ் ஆகிருக்கும் ஸோ வந்து அதை தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு டீனேஜ் லைஃப்பை ஒரு ஜாலியான விதத்தில் காட்டியிருப்பாங்க நிறையா ஃபன்னாக இருக்கும் காமெடியாக இருக்கும் பார்ட்டி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த டீனேஜ் பர்சனெல்லாம் ஃபன் பண்ணுவாங்க இல்லை அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறது அது அங்கே என்னென்னலாம் நடக்குது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக அழகாக காட்டியிருப்பாங்க ஸோ ஒரு டீனேஜ் வயசில் இருக்கும்போது இந்த படத்தெலாம் பார்த்து பிடிச்சிட்றது நல்லது பரவாயில்ல லேட்டாக இருக்கீங்க நைன்டி ஸ்கிட்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது பார்க்கலாம் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இதே மாதிரி இன்னொரு மட்டமான வீடியோவில் நானும் தேடிட்டு போயிலும் போய்னு கூடியிருக்கிறோம் சந்திக்கிறோம் பை